தெய்வத்தின் குரல் ஒளிப்பதிவில் பாகம் ஒன்றில் வெளியே கர்மம் உள்ளே தியானம் என்ற தலைப்பின் தொடர்ச்சி. கீதையில் பகவான் அர்ஜுனனிடம் ஸ்வதர்மத்தை பண்ணு, அதாவது யுத்த காரியம் பண்ணு என்றார். அவரே எந்த காரியத்தையும் பண்ணாத தியான யோகத்தையும் சொன்னார். தியானத்தில் எல்லை நிலத்தில் பிரம்மனிஷ்டையில் சதா காலமும் இருந்த ஜனகர் முதலானவர்கள் லோகக்ஷேமத்துக்காக எப்போது பார்த்தாலும் காரியம் செய்ததாகவும் தானும் கூட அப்படியே செய்வதாகவும் சொன்னார். இதென்ன ஒன்றுக்கொன்று முரணா என்றால் இல்லவே இல்லை. ஒன்றிலிருந்து இன்னொன்று என்று இவை வருகின்றன. நேராக மனசை அடக்கி ஆத்மாவை அனுஷ்டானம் செய்ய முடியாத ஆரம்ப நிலையில் கர்மானுஷ்டானம், அதனால் சித்த சுத்தி வந்த பின் கர்மம் தொலைந்த தியானம் யோகம் இத்தியாதி. இதில் சித்தியான பின் எதுவுமே தன்னை பாதிக்காது என்ற நிலையில் லோகக்ஷேமத்திற்காக கர்மா, உள்ளே அடக்கி வெளியே கூத்தடிக்கிற நிலை. முடிவிலே லோகமெல்லாம் மாயை, இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மம்தான். நாம் அதற்கு இரண்டாவதாக இல்லாமல் அத்வைத்தமாக அதோடு ஒன்றி போய் ஒரு காரியமும் எண்ணமும் இல்லாமல் பிரம்மமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ பகவத் பாதரின் சித்தாந்தம். அவர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற நானோ எப்போது பார்த்தாலும் பல தினசான காரியங்கள், வேத கர்மங்கள், பூஜை, ஜபம், பரோபகாரம் இதுகளையே சொல்லி வருகின்றேனே என்றால், நாம் இருக்கிற ஸ்திதியில் இங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஆரம்பித்தால் இதுவே படிப்படியாக அத்வைத மோட்சத்தில் கொண்டுவிடும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் சாக்ஷாத் நம் பகவத் பாதாச்சாரியாலும் வகுத்து தந்த கிரமமும் இதுதான். முதலில் கர்மா, அப்புறம் உபாசனை அதாவது பக்தி, முடிவில் ஞானம். இப்படி கிரமப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு பக்தியோடு முன்னேறினால் அதற்குரிய பக்குவம் வருகிற போது ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு உள்ளடக்கம் சித்திக்கும். அதன்பின் லோக சங்கிரகம் அதாவது உலகுக்கு நன்மை செய்வது என்பதற்காக எத்தனை வெளி காரியத்திலும் ஈடுபடலாம். பராசக்தியாகிய சாந்தியை உள்ளத்தில் வைத்து கொண்டு உள்ளே நிறைந்திருக்கும் சாந்தத்தை வெளியிலும் தன்னுடைய மோனஸ்வரூபத்தில் காட்டிக்கொண்டு விளங்கும் தட்சிணாமூர்த்தியை நாம் தினந்தோறும் சிறிது ஸ்மரிப்பதே ஆத்ம தியானத்திற்கு அழைத்து செல்லும் பெரிய உபாயம். கர்மாவையெல்லாம் விட்டுவிட்டு தியானம் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்மாவும் கூட தியானமாக இருக்கிற உச்சநிலையும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவை பிற்பாடு நமக்கு வரவேண்டிய நிலைகள். ஆனால் இப்போது நாம் உடனடியாக கர்மா செய்கிற போது கூட இந்த ஆரம்ப திசையிலேயே பிரதிதினமும் கொஞ்ச காலம் காரியமில்லாமல் விஸ்ராந்தியாக சாந்தமாக இருப்பதற்காக சிறிது தியானம் செய்ய பழக வேண்டும். கர்மா, பக்தி அதாவது உபாசனை, தியானம் அதாவது ஞானம் எல்லாம் முதலில் சேர்ந்து சேர்ந்து வர வேண்டும். இதெல்லாமே ஒன்றுக்கொன்று விரோதமில்லை, ஒன்றையொன்று இட்டு நிரப்புவது அதாவது காம்ப்ளிமெண்டரி தான். கடைசியில் ஒன்றொன்றாக மற்றதெல்லாம் உதிர்ந்து தியான சமாதியில் மட்டும் நிற்கும். அந்த சமாதியின் நினைப்பாவது நமக்கு இப்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டும், அதுதானே நம் லட்சியம். அதனால் அன்றென்றும் சில க்ஷணமாவது சாந்தமாக வேலைகளையெல்லாம் விட்டு தியானம் அபியசிக்க வேண்டும். ஆனால் இதற்காக கர்மானுஷ்டமாவது அதில் என்ன சார் இருக்கிறது, வெறும் சூப்பர்ஸ்டிஷன் என்று சொல்லாமல் ரிச்சுவல் அதாவது சடங்கு எல்லாம் மீனிங்லெஸ் அதாவது அர்த்தமில்லாதது என்று சொல்லாமல் நிறைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டே இருப்போம். இதனால் நம் சித்தமலம் போக போகத்தான் உள்ளே இருக்கிற ஸ்வயஞ்சோதி அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அடக்கத்தின் பெட்டகமாக இப்படி ஸ்ரீ பெரியவர்கள் கூறும் போதே ஓர் உன்னத உண்மையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்படும் ஹாரங்களை அவர்கள் தமது கழுத்தில் அணியாமல் சிரத்திலேயே குவித்துக் கொள்வதை உலகறியும். இங்கு மாலைகளை அம்பாளுக்கு சமர்ப்பிப்பதாக கூறுகிறார்கள். குருவின் பாதுகை ஜீவனின் சிரத்தில் உள்ளது. சாக்ஷாத் பராசக்தியே குரு ஸ்வரூபமாக வருகிறாள் என்பதை இதன் மூலம் அவர் நமக்கு சொல்லாமல் சொல்கிறார். ஓ oh.